நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்றுதான் நான் கூறி வருகின்றேன் எனினும் அரசியலமைப்பை உருவாக்குவதாக நாடாளுமன்றத்தில் நான்கு வருடமாக சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கைத்தடியில் வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார் மேலும் உருவாக்குவதாக கூறி வடக்கு மக்களை ஏமாற்றியுள்ளனர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன யுத்தத்தின் போது படையினரின் பாவனைக்காக பெறப்பட்ட அரச தனியார் காணிகளில் தொன்னூற்றி ஐந்து வீதமானவற்றை விடுவித்துவிட்டோம் கடந்த இரண்டு நாட்களின் முன்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்களுடன் கலந்துரையாடினோம் இதன்போது விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகளைப் பற்றி அடுத்த ஒரு மாதத்தில் தீர்மானம் எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் இந்த அரசாங்கம் நான்கரை வருடங்களாக பதவியில் இருக்கின்றது இதில் நான்கு வருடங்களாக புதிய அரசியலமைப்பை உருவாக்க முயற்சிப்பதாக கூறினார்கள் அரசியலமைப்பை உருவாக்குவதாக கூறி வெளிநாட்டிற்கு சென்று கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டுள்ளார்கள் அரசியலமைப்பை உருவாக்குவதாக வடக்கு மக்களை ஏமாற்றியுள்ளனர் ஜனாதிபதி பதவியை ஏற்பதற்கு முன்னரும் பின்னரும் ஜனாதிபதியின் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று நான் கூறி வருகின்றேன் எனினும் இதனை செய்ய வேண்டியது இந்த அரசியலமைப்பை உருவாக்குபவர்கள்தான் நான்கரை வருடமாக நாடாளுமன்றத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் என்ன செய்தார்கள் அரசியலமைப்பை உருவாக்கியதாக கூறியவர்கள் என் நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிக்கவில்லை நான் இந்த பாவ செயலில் பங்கேற்கவில்லை பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் இந்த திருத்தம் நாட்டில் மூன்று தலைவர்களை உருவாக்கியுள்ளது ஜனாதிபதியின் நிறைவேற்ற அதிகாரங்களில் ஒரு பகுதியை இல்லாமல் செய்து பிரதமருக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளது சபாநாயகரிற்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ளது சுயாதீன குழுக்கள் உருவாக்கப்பட்டு அதை பிரதமரும் சபாநாயகருமே நிர்வாகிக்கின்றார்கள் இப்பொழுது பிரச்சினை திருத்தத்தை இல்லாமல் செய்யும் விருப்பமுள்ள பிரதமர் யார் என்பதே இப்பொழுது தேர்தல் ஒன்று வருகின்றது இரண்டாயிரத்தி இருபதில் புதிய அரசு அமைந்துவிடும் இப்பொழுதுதான் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைப்பதை பற்றி ரகசியமாக பேசுகின்றார்கள் என்றார் நிவர்த்திகரான்